ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மிதில் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புதுசா வெளிவந்திருக்க தமிழ் டப்பிங் திரைப்படம் தான் பிரதர்ஸ் டே. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். பிரதர்ஸ் டே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவங்க அப்பா அந்த பையனோட பிறப்பு மேலேயே வந்து சந்தேகப்பட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணு கூட ரொம்பவே நல்லா அட்டாச் ஆயிடுறான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஒரு நாள் இந்த பையன் திரும்பி வந்து வீட்டுல வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட் அவரோட ஃப்ரெண்டு வச்சு அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இதை பார்க்குற இந்த பையன் அவங்க அப்பாவையும் அவரையும் வந்து அவங்க ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு வெளியில வரும்போது ஊர்க்காரங்க சுத்தி வளைச்சாங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இந்த பையன் கூட போக பயந்துட்டு அந்த பொண்ணு போக மாட்டேன் அப்படின்றது அங்கிருந்து அந்த பையன் தப்பிச்சு போயிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே வந்து கட் பண்ணி இப்ப நிகழ்காலத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிருத்திவிராஜ் வந்து ஒரு கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஜாலியா இருக்காரு. இந்த பக்கம் வந்து அவரு சந்திக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் வந்து விஜய ராகவன் மடோனா சபஸ்டின் இவங்க எல்லாம் சந்திச்சுட்டு அவங்க லைஃபே வந்து ரொம்ப காமிக்கலா போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேரலா பிரசன்னா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவரு வந்து எப்படின்னா, யாரையாவது வந்து மிரட்டுறது, அவங்க பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்க கொலை பண்றது, இந்த மாதிரி வந்து திருட்டி பயில படத்தோட நீல் சீன் கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சைக்கோத்தனமா அவரை வந்து காட்டியிருப்பாங்க. இவர் யாரா நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிருத்திவிராஜுக்கும் பிரசன்னாக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019 மலையாளத்துல வெளியான ஒரு படம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல வர வெள்ளிக்கிழமை July 2 7 ஜி திரையில வந்து பிரீமியர் ஆக போகுது. இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு. காமெடி ஆகட்டும், எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், கிரைம் ஆகட்டும், த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், ட்விஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உள்ள இருக்கிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா கலாபவன் சஜோன். அவர் யாரு அப்படின்னா, திருஷ்யம் படம் பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு, அதுல வந்து அந்த கலாபவன் மணி கேரக்டர்ல மலையாளத்துல பண்ணியிருப்பாரு, அந்த போலீஸ்கார கேரக்டர்ல. அவர் தான் கலாபவன் சஜோன். அவரோட மொதல் படம் தான் இந்த படம். அதே மாதிரி பிரசன்னாக்கும் மலையாளத்துல இந்த படம் மொதல் படம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அவர் வில்லன் ரோல் எப்படி பண்ணுவாரோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்பவே வந்து நீட்டா பண்ணியிருந்தாரு. பிருத்திவிராஜ் ஒரு காமிக்கலான ரோல், அதே மாதிரி ஆக்சன் சீக்வன்சஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து அவர் பின்னி படல் இருந்தார் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம இந்த படத்துல இன்னும் நடிகர் நடிகர்கள் மடோனா செபஸ்டின் ஆகட்டும், பிரக்யா மார்டின் ஆகட்டும், ஐஸ்வர்யா லட்சுமி இப்ப ஜெகமே தந்தனம் பண்ணியிருந்தாங்களா அவங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னா, இந்த படத்துல மலையாளத்துல ஒரு பாடல் வந்து நம்ம தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் பாடியிருக்காரு மலையாள சாங்கு. அது வந்து இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். இந்த படம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பாக்கலாம். ஜி திரையில தமிழ் டப்பிங்கே வந்து வரப்போகுது. கண்டிப்பா வந்து நீட்டா தான் பண்ணிருப்பாங்க. இந்த படம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி டங்குன்னு தட்டி விட்டுருங்க. அப்பதான் போற வீடியோஸ்மே உங்க ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். Thank you, friends.